கஜா புயல்னால பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிறைய பிரபலங்கள் அவங்களால முடிஞ்ச நிவாரண நிதிகளை கொடுத்தாங்க. இதுல தளபதி விஜயும் வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஸோ மத்த நடிகர்கள்லாம் கொடுத்த அமௌண்ட் வந்து விஜய் சேதுபதி இவ்வளவு கொடுத்தாங்க, சிவகார்த்திகேயன் இவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு செய்தியாவே வெளியாச்சு. ஆனா விஜய் கொடுத்த அமௌண்ட் வந்து ரசிகர்களுக்கு அவங்க நேரா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க மூலமா கஜா புயல்னால பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரண பதிகளை வந்து அவங்க மேற்கொள்றாங்க அப்படின்ற செய்திகள் வந்தது. இது எப்படி வந்து எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா, விஜய் அவங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கு இவ்வளவு காசு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிக்சர் வந்து பாத்தீங்கன்னாக்க அது ஒரு பயங்கர வைரலா போது. சலான் வந்து போட்டோ எடுத்துட்டு அதுதான் வந்து பயங்கர வைரலா போயிருந்தது. இதை பார்த்த விஜய்க்கு சம கோவம் வந்துருச்சான். உடனே அவங்களை கூப்பிட்டு, நம்ம செய்யற உதவி மத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல அது போய் சேர்ந்தா போதும், யாருக்கு யார்கிட்ட இருந்து போச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அந்த ரசிகர்கிட்ட கூப்பிட்டு பயங்கரமா கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல நாம இவ்வளவுதான் கொடுக்குறோம், நாம இவ்வளவு செய்யறோம் அப்படின்னு சில பேர் பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. ஆனா தான் கொடுத்த உதவி அவங்களை போய் ஏதோ ஒரு ரூபத்துல சேர்ந்தா போதும், அது நம்ம கிட்ட இருந்தா போச்சு போய் சேரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாதுன்னு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்த தளபதி நிச்சயமா அவங்களுடைய ரசிகர்களுடைய மனசுல இன்னும் உயர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.